ட்ரைடாக்ஸ் ப்ரோகம்பன்ஸ் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவில் இது நாக்சியஸ் வீடாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாரம்பரியமான காயங்களை ஆற்றக்கூடிய மருந்து தாவரமாக பார்க்கப்படுது. ஏதேனும் வெட்டுக்காயம் ஆயிடுச்சுன்னா இந்த இலையோட சாற்றை அந்த காயங்களில் போடுறப்போ சீக்கிரமாக காயம் குணமாயிரும். மேலும் அந்த காயத்தில் ஜலம் வச்சு எதுவும் செப்டிக் ஆகாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த தாவரத்துக்கு உண்டு. இது பெஸ்ட்டான வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸோடையும் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸோடையும் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். வெட்டுக்காயங்கள்லேருந்து அதிகமாக ரத்தம் வெளியேறதை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த இலைகளுக்கு உண்டு. இந்த இலையோட சாற்றை அந்த காயங்களில் போடுறப்போ சீக்கிரமாக பிளட் கிளாட் ஆயிரும். இதில் ஆன்டிஹீமரேஜிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. அல்சர் போன்ற நோய்களை குணப்படுத்தவும் இன்ஃப்ளமேஷனை குணப்படுத்துறதுக்காகவும் இந்த ட்ரைடாக்ஸ் பயன்படுது. இந்த ட்ரைடாக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ இதில் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு ஒரு பைட்டோகான்ஸ்டியன்ட் கிடைக்கும். இதுக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது பெஸ்ட்டான ஹீலிங் பிளான்ட். ஆங்கிலத்தில் இதை கோட் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த இலைகளோட இந்த தாவரத்தையும் இலைகளையும் சமைச்சு சமையலோடு உட்கொள்கிறாங்க. இந்த இலைகளை தலையில் தேய்க்கிறப்போ முடி ரொம்ப நல்லாவே வளரும். சருமத்துக்கு நல்ல பளபளப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட தாவரம். இது ஃபோக் மஸ்கிட்டோ ரெஃப்ளண்ட்டாக பயன்படுது. கிராமப்புறங்களில் சாயங்கால வேலைகளில் நெருப்பு மூட்டி இந்த இலைகளை போட்டு சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய கொசுக்களை எல்லாம் விரட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ட்ரைடாக்ஸ் சான்ஸ்கிரிட்டில் ஜெயந்தி வேதா அப்படின்னு அழைக்கப்படுது. கும்மினி பச்சா வெட்டுக்காய பூண்டு அப்படின்னும் இதுக்கு பெயர்கள் உண்டு. இது சாலையோரங்களில் தரிசு நிலங்களில் தோட்டங்கள் புல்வெளிகள்னு எல்லா இடங்கள்லையும் பரவி வளரும் தன்மையை கொண்ட ஒரு செடி. ஏதாவது வகையில் விஷம் நம்ம உடம்புல ஏறிடுச்சுன்னா அந்த நஞ்சை வந்து முறிக்கக்கூடிய தன்மை இந்த இலைகளுக்கு உண்டு. நன்றி.